ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக் வித் ஹேமந்த் மாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால், நான் இப்போ ஜாபுக்கு போகிறதுனால என்னால் கண்டினியூவாக ஷாப்பிங் வ்ளாக்லாம் போட முடிகிறதில்ல. ஸோ இப்போ வந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நான் என்னோடய டைமை, என்னோடய ஷெடியூலை நான் மாற்றி வந்துட்டுருக்கேன். ஸோ இது என்னுடைய ஆன் தி வேல உள்ள ட்ராவலிங்கை பற்றி தான் என்னோடய இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு அப் டு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ராவல் பண்ணும்பொழுது என்னை க்ராஸ் பண்ணி போகிற விஷயங்களை வந்து நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னை க்ராஸ் பண்ணி போகிற ரெகுலராக நான் வந்து இதெல்லாம் நான் க்ராஸ் பண்ணி போகிறேன் அப்படின்றத நான் உங்கள் கூட நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் ஆனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கிளைமேட்டு, இந்த காலையில் அந்த சன்ரைஸு, இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ரெண்டு பக்கமும் க்ரீனிஷாக இருக்கும். ஸோ ரெண்டு ஒரு பெரிய பிரிட்ஜை நான் க்ராஸ் பண்ணி போவேன். அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, மேலே பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்கும் பொழுது கீழே வந்து ட்ரெயின் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த ட்ரெயினை நான் க்ராஸ் பண்ணும்பொழுது அந்த ட்ரெயினும் நானும் ஒன்றா போகிறோமா அப்படின்றதான் இந்த ஷெடியூலு. ஸோ இந்த ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா என்னை கரெக்டாக ரெகுலராக க்ராஸ் பண்ணும். இந்த ட்ரெயினும் நானும் கரெக்டாக போகிறோமா, டைமிங் ரெண்டு பேருக்கும் கரெக்டாகுதா, ட்ரெயின் லேட்டாக நான் லேட்டாக அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து டைமிங் ரொம்ப மெயின்டைன் பண்ணதை நான் ரொம்ப பார்ப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த ட்ரெயினும் நானும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நெல் அறுவடை பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நெல் வந்து ரோட்டில் கொட்டியிருப்பாங்க. அதுலேருந்து செதறி விழுந்த நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜில் ரெண்டு இதுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அந்த ஈரப்பதத்தில் அது முளைச்சி வர்றதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த கேப்பில் நிறைய பஸ்ஸோ நிறைய வண்டிகள் வெஹிக்கிளில் வந்து அதை மிதித்து போகும்போது கூட அது அழகாக முளைச்சி வர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டில் இந்த பனியில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சுற்றி சுற்றி வர்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கும்போது அது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேராக பார்க்கும்போது அது ஒரு மனசுக்கு இதமாக இருந்தது. இது அடுத்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐலாண்டு மாதிரி, சின்ன சின்ன தீவு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிரிட்ஜு. ஸோ இதையும் வந்து நான் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் எப்போதுமே எனக்கு ஒரு 9:00 ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஒரு 8:50 நான் அங்கே ரீச் ஆகிற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். ஸோ நான் வந்து அந்த இதை நான் பார்க்குறதுனால இது எனக்கு நான் ரொம்ப கேஷுவலாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு என்னை சுற்றி ரெண்டு பக்கமும் க்ரீனிஷாக இருக்கும், ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லாயிருக்கும். இது ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாசலில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரிகேடு பிட்வீன் கேப்பில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அழகாக மெயின்டைன் பண்ணி அந்த நல்லா அழகாக காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் பூத்துருக்கும். ஸோ இது ரிட்டன் வீட்டுக்கு வர டைமு. அந்த வாத்து கூட்டம் காலையில் போகும்பொழுது நானும் போவேன். இது ரிட்டன் வாத்து கூட்டம் ரிட்டன் போகும்பொழுது இந்த வாத்தும் சேர்த்து பின்னாடி போகும். இதுதான் நான் சொல்ல வர கான்செப்ட். சன்செட்டில் பாருங்கள், நாங்கள் இப்படி வந்து வாத்து கூட்டத்தோடு நானும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். ஸோ அது அழகாக போய் வீட்டில் செட்டில் ஆகிடும். நானும் போய் வீட்டில் போய் செட்டில் ஆகி நான் என்னோடய ஒர்க்கை ரெகுலர் ஒர்க்கர் ஷெட்யூலில் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வார்த்தை ஒரே டைமில் நான் பார்த்ததில்லை. ஸோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன க்ராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு, குதிரை வண்டி, வாத்து இந்த மாதிரிலாம் காமிக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த இது நான் மிரரில் காமிச்சிருக்கிறது என்னென்னா, நான் அந்த பிரிட்ஜை தான் நான் க்ராஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வியூவை நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு நைஸ் மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறவங்க கூட ஷேர் பண்ணுறதில்ல. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.